वेलकम टू मैथ्स वेरी इजी 7.3 17 सम பார்க்க போறோம் இன்டகிரல் ஆஃப் sin cube x plus cos cube x டிவைடட் பை sin square x cos square x dx ரொம்ப சிம்பிளான சஃப் சோ தனியா டினாமினேட்டர் கொண்டு தனி தனியா கொண்டு வந்துட்டீங்களா இன்டகிரல் ஆஃப் sin cube x டிவைடட் பை sin square x cos square x dx plus cos cube x டிவைடட் பை sin square x cos square x dx இந்த sin square கேன்சல் ஆயிடும் ஒரு sin sin x மட்டும் மாறும் இங்க அதே மாதிரி cos square கேன்சல் ஒரு cos மட்டும் மாறும் அப்ப sin x பை cos square x dx இன்டர் பிளஸ் இன்டகிரல் ஆஃப் cos x பை sin square x dx sin sin by cos into 1 by cos னு நாம பிரிக்கிறோம் sin x by cos x into 1 by cos x dx அதே மாதிரி இங்க பாத்தீங்க cos x by sin x into 1 by sin x dx இது பாத்தீங்கன்னா tan x மாறிரும் இது பாத்தீங்கன்னா sec x மாறிரும் இது cot x மாறிரும் இது cosec x மாறிரும் அப்ப integral of tan x sec x dx integral of cot x cosec x dx இது இன்டகிரேட் பண்ணீங்கன்னா sec x வரும் இது இன்டகிரேட் பண்ணீங்கன்னா cosec x வரும் sec x cosec x c ஆன்சர் அடுத்து 18 சம் இன்டகிரல் ஆஃப் காஸ் டூ எக்ஸ் பிளஸ் டூ சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் எல்லாம் காஸ்ல இருக்கு இது மட்டும் சைன்ல இருக்கு ஸோ நம்ம இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம் டூ சைன் ஸ்கொயர் எக்ஸ் இக்குள்ள ஒன் மைனஸ் காஸ் டூ எக்ஸ்ங்கிற ஃபார்ம் யூஸ் பண்ண போறோம் அதை சப்ஸ்ட் பண்ணியா சைன் ஸ்கொயர் கூட சப்ஸ்ட் பண்ணினா காஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒன் மைனஸ் காஸ் டூ எக்ஸ் டிவைட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் வரும் ஸோ இதை வந்து டினாமினேட்டர் தனியாக பிரிச்சோம்னா காஸ் டூ எக்ஸ் சாரி இதுல வந்து பாத்தீங்கன்னா காஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒன் மைனஸ் காஸ் டூ எக்ஸ் காஸ் டூ எக்ஸ் கேன்சல் ஆயிரும் அப்போ ஒன் மட்டும் தான் இருக்கும் அப்போ ஒன் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மேலே கொண்டு வந்து இன்டகிரல் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டகிரல் பண்ணீங்கன்னா டேன் எக்ஸ் பிளஸ் சி ஆன்சர் 19 சம் இன்டகிரல் ஆஃப் ஒன் பை சைன் எக்ஸ் காஸ் கியூப் எக்ஸ் டிஎக்ஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இக்குள்ள ஒன்று தெரியும் ஸோ அந்த ஒன்றுக்கு போல இன்டகிரல் ஆஃப் சைன் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை சைன் எக்ஸ் காஸ் கியூப் எக்ஸ் டிஎக்ஸ் பிரிக்கிறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் தனித்தனியாக பிரிக்கிறோம் பிரிச்சோம்னா இன்டகிரல் ஆஃப் சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை சைன் எக்ஸ் காஸ் காஸ் கியூப் எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் காஸ் ஸ்கொயர் டிவைட் பை சைன் எக்ஸ் காஸ் கியூப் எக்ஸ் டிஎக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா சைன் எக்ஸ் ஒரு சைன் எக்ஸ் சொல்ல சைன் எக்ஸ் பை காஸ் கியூப் எக்ஸ் இருக்கு அப்போ சைன் எக்ஸ் வந்து பை காஸ் எக்ஸோ இன்னொரு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் கீழே தனியாக எழுதிக்கோங்க ஒன் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் எழுதிக்கோங்க பிளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் அடையாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் மட்டும் இருக்கு இதை பார்த்தீங்கன்னா சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் வந்து டேன் எக்ஸ் இது வந்து சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டேன் எக்ஸ் இன்டூ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் டிஎக்ஸ் டிஎக்ஸ்னு வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் காஸ் எக்ஸால் காஸ் ஸ்கொயர் எக்ஸால் டிவைட் பண்ணுறேன் அப்போ ஒன் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் டிவைட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு வருது இந்த காஸ் காசும் பார்த்தீங்கன்னா இந்த காசும் கேன்சல் ஆகி ஒரு காசு இருக்கும் அப்போ சைன் பை காசு வந்து பார்த்தீங்கன்னா டேன் ஆயிரும் ஒன் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பார்த்தீங்கன்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஆயிரும் அப்போ இந்த பக்கம் அதே தான் வரும் இன்டகிரல் ஆஃப் டேன் எக்ஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை டேன் எக்ஸ் டிஎக்ஸ்னு வரும் இப்போ வந்து டி ஈக்குவல் டு டேன் எக்ஸ்னு எடுத்துக்கோங்க அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணியா டிடி பை டிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்னு வந்துடும் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிடி ஆயிருக்கும் அப்போ நம்ம சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் வந்து டிடியாக மாற்றலாம் டி வந்து டேன் எக்ஸ் போல டி போடலாம் போட்டு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா முதல் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரல் ஆஃப் டி இன்டு டிடி வரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒன் பை டி இன்டு டிடின்னு வரும் ஸோ டிஏ டிஃபரன்ஷியேட் பண்ணால் டி ஸ்கொயர் பை டூ வரும் ஒன் பை டி இது இன்டகிரேட் பண்ணினா டி ஸ்கொயர் பை டூ வரும் ஒன் பை டூ இன்டகிரேட் பண்ணினா லாக் டி வரும் ப்ளஸ் சி வரும் அப்போ டிக்கு சப்ஸ்டிட் பண்ணினா ஒன் பை டூ இன்ட்டு டேன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் லாக் டேன் எக்ஸ் ப்ளஸ் சி இதுதான் ஆன்சர் 28 சம் இன்டகிரல் ஆஃப் காஸ் டூ எக்ஸ் டிவைட் பை காஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ் ஸோ காஸ் டூ எக்ஸ்க்கு ஃபார்மாக பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ்ங்கிற போட போகிறோம் ஸோ இதை வந்து சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இன்டகிரல் ஆஃப் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை காஸ் எக்ஸ் பிளஸ் சைன் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ் வரும் இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது ஸோ பிரிச்சு எழுதணும்னா இன்டகிரல் ஆஃப் காஸ் எக்ஸ் பிளஸ் சைன் எக்ஸ் இன்டூ காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் இதை ஸ்கொயர் ரெண்டாக பிரிச்சு எழுதிக்கோங்க காஸ் எக்ஸ் பிளஸ் சைன் எக்ஸ் இன்டூ காஸ் எக்ஸ் பிளஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் பிளஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் பிளஸ் சைன் எக்ஸ் கேன்சல் ஆகிடும் அப்போ மேலே பார்த்தீங்கன்னா இன்டகிரல் ஆஃப் காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா காஸ் எக்ஸ் பிளஸ் சைன் எக்ஸ் இதை டீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்டகிரேட் பண்ணும்போது மேலே உள்ளது வரும் இல்லை டி ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் பிளஸ் சைன் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் டிடி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணும்போது இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது சைன் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது காஸ் எக்ஸ் அப்போ காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிடி சப்ஸ்டிட் பண்ணிடலாம் ஸோ அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம் இன்டகிரல் ஆஃப் காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் டிவைட் பை காஸ் எக்ஸ் பிளஸ் சைன் எக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து டிடியாக மாறிடும் இது வந்து டி ஆயிரும் அப்போ ஒன் பை டி இன்டு டிடின்னு வரும் ஒன் பை டி இன்டகிரேட் பண்ணிங்கன்னா லாக் டி பிளஸ் சி வரும் டிக்கு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் பிளஸ் சைன் எக்ஸ் பிளஸ் சி இது ஆன்சர் இன்டகிரல் ஆஃப் 21 சம் இன்டகிரல் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் நமக்கு தெரியும் காஸ் தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா சைன் 90 மைனஸ் தீட்டான்னு எழுதலாம் 90 இருபது ஒன்றுல பை பை டூ அப்போ சைன் பை பை டூ மைனஸ் தீட்டான்னு எழுதலாம்
இதுக்கு மாத்திரம்னா சைன் இன்வெர்ஸ் இருக்குது, சைன் இன்வெர்ஸ் சைன் அவங்க வந்துச்சுன்னா கேன்சல் ஆயிரும், அதுக்காக கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரி இன்வெர்ஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இன்டகல் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் பை பை டூ மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் வரும். சைன் சைன் கேன்சல் ஆகிடும், அப்போ இன்டகல் ஆஃப் பை பை டூ மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். பை பை டூ இன்டகல் பண்ணிங்கன்னா எக்ஸ் வரும், பை பை டூ இன்ட்டு எக்ஸ். இதை இன்டகல் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை டூ வரும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ப்ளஸ் சி. இதுதான் ஆன்சர். 22nd சம்மு, இன்டகல் ஆஃப் ஒன் பை காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ காஸ் எக்ஸ் மைனஸ் பி டிஎக்ஸ். இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டான சம்மு, இந்த சம் வந்து அடிக்கடி கேட்குற சம்மு. இந்த மாதிரி சம்மில் வந்து இப்போ காஸ் ஏ காஸ் பி அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா நம்ம வந்து சைன் ஏ மைனஸ் பியால் மல்டிப்ளையும் டிவைடும் பண்ண வேண்டியிருக்கும். இதே சைன் ஏ காஸ் பி அப்படி இருந்துச்சுன்னா காஸ் ஏ மைனஸ் பியால் மல்டிப்ளையும் டிவைடும் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ சைன் காஸ் ஏ காஸ் பி இருந்தாலும் சரி, சைன் ஏ சைன் பி இருந்தாலும் சரி, சைன் ஏ மைனஸ் பியால் மல்டிப்ளை பண்ணணும். இதே ஒரு காசு ஒரு சைன் இருந்துச்சுன்னா காஸ் ஏ மைனஸ் பியால் மல்டிப்ளை அண்டு டிவைட் பண்ணணும். இந்த மறந்துடாது, இதை பண்ணிட்டீங்கனாலும் சம் மேக்ஸிமம் வந்து சால்வ் ஆகி வந்துடும். ஸோ வந்து இதில் வந்து காசு காசு இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா சைன் ஏ மைனஸ் பியால் மேலேயும் கீழே மல்டிபிள் பண்ணுறோம், கீழே இருக்கிறதா கீழே வெளியே கொண்டு வந்துடும். ஒன் பை சைன் ஏ மைனஸ் பி உள்ளே வந்து கொண்டு போகிறோம், மல்டிபிள் பண்ணுறது உள்ளே கொண்டு போகிறோம். சைன் ஏ மைனஸ் பி டிவைட் பை காஸ் ஏ மைனஸ் பி காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு காஸ் எக்ஸ் மைனஸ் பி டிஎக்ஸும் வருது. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸை ஆட் பண்ணி எக்ஸை மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன் பை சைன் ஏ மைனஸ் பி இன்ட்டு இன்டர்கல் ஆஃப் சைன் எக்ஸ் ப்ளஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் எக்ஸ். எக்ஸ் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிடும், ஸோ வேல்யூ சேஞ்ச் ஆகாது. டிவைட் பை காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ காஸ் எக்ஸ் மைனஸ் பி டிஎக்ஸ். இப்போ இந்த இது இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொசிஷன் மாற்ற போகிறோம், மாத்திரம் இல்லைனா இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் எக்ஸ்னு இருக்குது. இந்த எக்ஸ் மைனஸ் பி இங்கிட்டு கொண்டு வரும், எக்ஸ் மைனஸ் பி ப்ராக்கெட்டில் முடிச்சிடும், மைனஸ் காமனாக வெளியே எடுத்துகிட்டு எக்ஸ் இன்டு இது ஏ வந்து மைனஸ் வெளியே எடுத்துக்கணும் மைனஸ் ஏன் மாதிரி இருக்குது. அப்போ மைனஸ் எக்ஸ் இன்டு மைனஸ் ஏ இது மல்டி பண்ணிட்டீங்கன்னா இதே தான் வரும். ஸோ இதை வந்து இதுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஒன் பை சைன் ஏ மைனஸ் பி ஒன் பை சைன் ஏ மைனஸ் பி இன்ட்டு இன்டர்கல் ஆஃப் சைன் எக்ஸ் மைனஸ் பி மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஏ ஃபோர் ப்ராக்கெட்டில் டிவைட் பை காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ காஸ் எக்ஸ் மைனஸ் பி டிஎக்ஸ். இது பார்த்தீங்கன்னா சைன் ஏ மைனஸ் சைன் பிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பிங்கிற எழுதலாம், சைன் ஏ மைனஸ் சைன் பிங்கிறத இப்படி பிரித்து எழுதலாம். ஸோ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஒன் பை சைன் ஏ மைனஸ் பி இன்ட்டு இன்டர்கல் ஆஃப் சைன் ஏ சைன் பி சைன் ஏ காஸ் பி. சைன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா சைன் எக்ஸ் மைனஸ் பி, காஸ் பி வந்து பார்த்தீங்கன்னா காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ மைனஸ் காஸ் ஏ காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ பி சைன் எக்ஸ் மைனஸ் ஏ டிவைட் பை காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ காஸ் எக்ஸ் மைனஸ் பி டிஎக்ஸ் வரும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா ஒன் பை சைன் எக்ஸ் மைனஸ் இது ஏ மைனஸ் பி ஹோல் மல்டிப்ளைட் பை இன்டர்கல் ஆஃப் சைன் எக்ஸ் மைனஸ் பி காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ டிவைட் பை காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ காஸ் எக்ஸ் மைனஸ் பி dx மைனஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் பி சைன் எக்ஸ் மைனஸ் ஏ டிவைட் பை காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ காஸ் எக்ஸ் மைனஸ் பி டிஎக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இது காஸ் எக்ஸ் மைனஸ் பி காஸ் எக்ஸ் மைனஸ் பி கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா சைன் எக்ஸ் மைனஸ் பி காஸ் எக்ஸ் கீழே காஸ் எக்ஸ் பி இருக்கும் எக்ஸ் மைனஸ் பி. அப்போ டேன் எக்ஸ் மைனஸ் பியாக மாறிடும். அப்போ ஒன் பை சைன் ஏ மைனஸ் பி இன்ட்டு இன்டர்கல் ஆஃப் டேன் எக்ஸ் மைனஸ் பி டிஎக்ஸ். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டேன் எக்ஸ் மைனஸ் ஏ ஆயிரும், இன்டர்கல் ஆஃப் டேன் எக்ஸ் மைனஸ் ஏ டிஎக்ஸ் வரும். ஸோ டேன் எக்ஸ் வரும் இன்டர்கல் ஆஃப் டேன் எக்ஸ்க்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா லாக் செகண்ட் எக்ஸ் வரும் இல்லைனா மைனஸ் லாக் காஸ் எக்ஸ் ரெண்டு ஃபார்முலா இருக்குது. நம்ம இதில் இந்த ஃபார்முலா எடுக்க போகிறோம். இன்டர்கல் ஆஃப் டேன் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் லாக் காஸ் எக்ஸ் வரும். ஸோ இதில் இன்டர்கல் பண்ணிங்கன்னா ஒன் பை சைன் ஏ மைனஸ் பி இன்ட்டு மைனஸ் லாக் காஸ் எக்ஸ் மைனஸ் பி மாடல்ஸில் போடுங்க மைனஸ் இதை இன்டர்கல் பண்ணும்போது மைனஸ் லாக் காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ ப்ராக்கெட்டில் மாடல்ஸில் போட்டுக்க ப்ளஸ் சி வரும். இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஏ மைனஸ் லாக் பி இது லாக் ஏ மைனஸ் லாக் பி இருக்குது. அப்போ லாக் ஏ பை லாக் பின்னு மாற்றலாம். ஸோ ஒன் பை சைன் ஏ மைனஸ் பி இன்ட்டு லாக் காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ டிவைட் பை காஸ் எக்ஸ் மைனஸ் பி ப்ளஸ் சி. இதுதான் ஆன்சர். அடுத்து 23rd சம்மு, இன்டகல் ஆஃப் சைன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏதேன் இது எப்படின்னு பார்ப்போம். ஸோ சம எழுதுங்க. இது பார்த்தீங்கன்னா தனியாக பிரிங்க, பிரிச்சிங்கன்னா இன்டகல் ஆஃப் சைன் ஸ்கொயர் டிவைட் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் காஸ் ஸ்கொயர் டிவைட் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இங்கே சைன் ஸ்கொயர் கேன்சல் ஆகும், காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ மேலே போச்சுன்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். இங்கே வந்து காஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகும், சைன் ஸ்கொயர் மட்டும் மேலே போனீங்கன்னா கொசிக்கன் எக்ஸ். அப்போ ஒன் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் ஒன் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் விச் இஸ் குளு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டர்கேட் பண்ணால் டேன் எக்ஸ் கொசிக்கன் எக்ஸ் மைனஸ் காட் எக்ஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆயிரும். அப்போ டேன் எக்ஸ் ப்ளஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ ஆன்சர் வந்து ஏ.
அடுத்து 24 சம் 24th இன்டகிரல் ஆஃப் e பவர் x into 1 plus x divided by cos square e பவர் x x dx equals to நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதுல ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா b தான். சமாளிக்குங்க. இதுல வந்து t equal to e பவர் x x னு எடுத்துக்கோங்க. இது uv ஃபார்முலால இருக்கு. அப்ப dt by dx பாத்தீங்கன்னா e டிஃபைன் பண்ண e பவர் x x அப்படியே வச்சுக்கோங்க. பிளஸ் e பவர் x அப்படியே வச்சுட்டு x எடுத்துக்கணும்னா 1. அப்ப e பவர் x dx plus e power x வரும். இது e power x காமன் எடுத்தீங்க. e power x into x plus 1 வரும். சோ dt equal to e power x into x plus 1 plus dx. இது வந்து பாத்தீங்கன்னா சம்ல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா e power x 1 plus x dx இருக்கும். இதுக்கு பதிலா வந்து dt ஆயிரும். கீழ உள்ளது பாத்தீங்கன்னா cos square t னு வந்துரும். அப்ப 1 by cos square t dt integral of 1 by cos square t dt னு வரும். 1 by cos square வந்து secant square t வரும். அப்ப integral of secant square t dt வரும். sin square t இன்டகிரல் பண்ணா tan t plus e tan t t க்கு சப்ஸ்டிட் பண்ணினா tan e power x x plus e வரும். சோ ஆன்சர் வந்து b.